இந்த வீடியோவில் வர எல்லா மேட்ரும் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். உங்களை யார் மனசு புண்படுத்த கிடைக்கப்பட்டதில்லை, அப்படி உங்கள் மனசு புண்பட்டுருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, ஒரு சில பர்சனோ சில பிராண்ட்ஸோ அதோட டைமில் பீக்கில் இருக்கிறப்போ அவங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவங்களோட ஹெட்வெயிட்டை அடித்து தூக்கிட்டு ஒரு பர்சன் உள்ளே வருவாங்க. அப்படி வந்து நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேவலாம் அதை போய் தொட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரைட்டாக வீடியோவை பாருங்கள். இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேறு யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தர் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இசைஞானி இளையராஜா பற்றி. உனக்கு அறிவு இருக்கா? இவர் ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டார்னா அந்த படம் ஹிட்டு. இவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சைன் பண்ணார்னா அந்த படம் பூஜை போட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதனாலேயே எல்லா ப்ரொடியூசர் வந்து இவரோட சாங் வேணும் அப்படின்ட்டு மொத்த க்யூவில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்னதான் நல்ல நல்ல பாட்டுகள் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சில ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் இவர் கண்டுக்க கூட மாட்டார். அது ஏன்னா, பாக்யராஜ் வந்து அவர் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு இளையராஜாவோட கால் ஷீட் வேணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட கால் ஷீட் கிடைக்காதனால இவர் படம் ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது அப்படிங்கிறனால சரி நம்ம படத்துக்கு நம்மளே மியூசிக் போட்டுடலாம் அப்படின்ட்டு அவரே மியூசிக் போட்டுறாரு. ஸோ இவர் மியூசிக் போட்டனால இளையராஜா வந்து கடுப்பாகிறார். ஸோ பாக்யராஜாவோட அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவருக்கும் மியூசிக் போட்டு தர முடியாது அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. என்னடா ராஜாவை பற்றி ஏன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டுருக்கியா நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது நானாக சொல்லலை, அந்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்காரு. முதல் பட டைரக்டர்ஸுக்கும் ராஜா சார் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் ராஜா சார் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி காலில் விழுந்து கும்பிடுவோம் ராஜா சார். ராஜா சார்கிட்ட அவர் முதல்ல கெட் அவுட்னு வெளியில் போங்கன்னு. ஏன் நீ போய் ஆறுமணிப்பட்டு போய் வாங்கி வாசி? அவருக்கு என்ன பாக்யராஜ் மியூசிக் டைரக்டர் ஆனது கோவமா? ஆமாம், அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாரு, நீ இப்போ ஆறுமணிப்பட்டு வாங்கிட்டு போ, உனக்கு நான் போகணும். அதாவது அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் யாருக்குமே போடக்கூடாதுன்ற மாதிரி முடிவில் இருக்காரு, முடிவில் இருக்காரு. இதே மாதிரி மணிரத்னமோட ரோஜா மூவிக்கு வந்து இளையராஜா வந்து இல்லை இன்னைக்கு தர நாளைக்கு தர அப்படின்னு அடுத்தடுத்த டிலே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால கடுப்பான மணிரத்னம் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இல்லை மியூசிக் எனக்கு வேணாம், நான் தனியாக புது மியூசிக் டைரக்டர் வச்சு நான் படத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு 25 வயசு பையனை வச்சு அவர் மியூசிக் பண்ணுறாரு. அவங்க போட்ட எல்லா மியூசிக்குமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, ஆறு பாட்டுமே வேற லெவலில் ஹிட் ஆகுது. ராஜா ராஜா தான்ப்பா என்ன மியூசிக். ஓ அப்படியா, இந்தா இதை கேட்டு பாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது எதை பத்தினா, அப்ப இருந்த அந்த டைம்ல வந்து இந்தியா ஃபுல்லாவே இருந்த ஒரே சேனல்னா தூர்தர்ஷன் மட்டும்தான். தனியா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்னு தனியா எந்த சேனல்ஸுமே கிடையாது. ஸோ கலாநிதி மாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழுக்குன்னு தனியா ஒரு சேனல் வேணும் அப்படின்னுட்டு ஜிடிவியை போய் மீட் பண்றாரு. ஸோ அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு சேனல் தூர்தர்ஷன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு, 9 சாங்ஸ் பிளே ஆகுது, கடைசியே 10வது ஒரே ஒரு தமிழ் பாட்டு மட்டும்தான் வருது. ஸோ தமிழுக்குன்னு எங்களுக்கும் ஒரு தனி சேனல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவரோட ஐடியாவை சொல்றாரு. ஸோ ஜிடிவி என்ன பண்றாங்கன்னா, இல்லை இல்லை இந்த ஐடியாவில் ஒர்க் அவுட் ஆகாது, ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ், ஸோ ஹிந்தி தான் எல்லா பக்கமும் இருக்கு, ஸோ தமிழோட வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இது வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னு அவருக்கு கொடுக்க மறுத்துறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதோட சின்ன சேனலாக இருக்கிற ஒரு சேனல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவரோட ஐடியாவை சொல்கிறாரு. சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள், பட் ஆனால் இது ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்காது இந்த ஐடியா அப்படின்ட்டு இதை சொல்கிறாரு. இவர் வந்து தமிழுக்குன்னு தனியாக ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்னு சன் டிவி அப்படிங்கிற ஒன்று வந்து April 14 வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடியா வந்து பயங்கரமான ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க நிறைய சேனல்ஸை லான்ச் பண்ணுறாங்க. படிப்படியாக இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்ட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் இவங்க சேனலை லான்ச் பண்ணுறாங்க. ஏங்க அவன் ஒழுங்காக ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான், சும்மா இருந்தோன்னு இப்போ ஊருக்கு ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டான். 2006 வந்து சன் டிவியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 133 மில்லியன் டாலரை தொட்டிருக்கு. கிரிக்கெட்னா டோனி, செஸ்னா ஆனந்த், ரன்னிங்னா உசைன் போல்ட், ஃபுட்பால்னா மெஸ்ஸி ரொனால்டோ, அது மாதிரி பாக்ஸிங்னா இவர் விளாண்டது மொத்தம் 61 மேட்ச், இதுல 56 மேட்ச் வின் பண்ணிருக்காரு, இதுல 37 மேட்ச் நாக் அவுட் பண்ணியே வின் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ இருக்க டைம்ல வந்து முகமது அலி பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, பிராக்டிஸ் எல்லாரும் அந்த மணல் மூட்டையை வச்சு அதில் கிக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. முகமது அலி வந்து ஒரு உண்மையான பாக்ஸரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து அவர்கிட்ட அந்த பஞ்சஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த பாக்ஸர் லாரி ஹம்சன் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிருக்கிறப்போ அவரோட வீக்னஸ் எல்லாம் என்ன, முகமது அலியோட வீக்னஸ் என்னென்ன, எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்து அவர்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு நாள் வந்து அந்த லாரி ஹோம்ஸே இவருக்கு ஆப்போனண்ட்டாக வந்து பாக்ஸிங்க்கு மேட்ச் வந்திருக்காங்க.
ஸோ இந்த டைமில் லாரி ஹோம்ஸ் வந்து முகமது அலியோட வீக்னஸாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஆப்போசிட் சண்டே கூப்பிட்றாரு. முகமது அலி வந்து அந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக ரொம்பவும் நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்கார். ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப டவுட்டு, ஏன் அவர் வந்து இப்போ நர்வஸாக இருக்கார், ஆக்சுவலாக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாமே இவரை, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகிட்டு எப்பவுமே நாலாவது ரவுண்டுலேயே மேட்சை முடிக்கிற முகமது அலி என்ன பண்ணுறாருன்னா அந்த மேட்ச்சில் அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்காரு. அவர் திருப்பி பிளாக் கூட பண்ண கிடையாது, எதுவுமே பண்ணல. முகமது அலி லாரி ஹோம்ஸ் வந்து முகமது அலியை பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முகமது அலியோட கோச் என்ன பண்ணுறாரு, இல்லை இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே என்னால் அடி வாங்குறதை பார்க்க முடியல அப்படின்ட்டு இந்த சார்பட்டா பரம்பரையில் துண்டத்துக்கு போடுவாங்கள அந்த மாதிரி தூக்கி போட்டு மேட்சை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு மேட்சை முடிச்சிடுறாரு. அந்த மேட்ச் முகமது அலி வந்து தோக்குறாரு. எப்படி ஒன் டேல வந்து தோனி வந்து கடைசி ரன் அவுட் ஆகி அதோட அவர் ரிட்டையர்ட் ஆனாரோ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த மேட்ச்லயே வந்து அது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த முகமது அலி வந்து கடைசி மேட்ச்ல வந்து தோத்துட்டு அதோட அவரு ரிட்டையர்டும் ஆகுறாரு. இந்த டைமில் முகமது அலி இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பையன் அவனும் பாக்ஸிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முகமது அலிக்கு கோச் பண்ண அதே கோச் தான் இந்த சின்ன பையனுக்கு கோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடம்பு லேசாக்கி அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கணும், ஆனால் கொலுவி மாதிரி கொட்டணும். ஒரு டைமில் முகமது அலி கிட்ட இந்த சின்ன பையன் பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான், நான் ஃபோனில் நீங்கள் முடிக்காததை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். முகமது அலியும் ரேண்டமா நடக்கிறது இந்த மாதிரி யாரோ அப்படிங்கிற மாதிரி அதை பெருசாக எடுத்துக்காம அப்படி விட்டுறாரு. இந்த டைம்ல லாரி ஹோம்ஸ் வந்து ஒரு அன்டிஃபீட்டட் பாக்ஸரா இருக்கான், யாருனாலே என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு கண்டினியூ சாம்பியனா லாரி ஹோம்ஸ் இருந்திருக்கான். இந்த டைம்ல வந்து மைக் டைசனுக்கும் லாரி ஹோம்ஸுக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. மைக் டைசனுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த மேட்சுக்கு கெஸ்டா வந்திருக்கிறது முகமது அலி. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி நாலே ரவுண்டில் மைக் டைசன் வந்து நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிடுறாரு. சுத்தி இருக்கிற ஆடியன்ஸுக்குலாம் செம ஷாக்காக இருக்குது. வின் பண்ணிட்டு மைக் டைசன் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போய் முகமது அலி கிட்ட போறாரு. அவங்ககிட்ட ஒரு தடவை ஃபோனில் சொன்னேன்ல, நீங்கள் முடிக்காத நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு, அதே மாதிரி இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 1998 முன்னால வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு சர்ச் இன்ஜின் தான் அது யாகூ. அது எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா அங்கிருந்த நியூஸ் பேப்பர்ல வந்து பெஸ்ட் வெப்சைட் அப்படின்ட்டு போட்டு வருது. நான் நம்பர் ஒன்னா. ஸோ இந்த டைமில் வந்து லாரி பெயின் அப்புறம் சர்ஜி பிரெயின் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்டான அல்கிரதமோட ஒரு சர்ச் இன்ஜினை கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர்த்துட்டு போயிட்டு இதுக்கு பிச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யாகுக்கிட்டே போயிட்டு இதை வாங்கிக்கிறீங்களா, $1 million இது வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. யாகு வந்து இல்லை, உங்களுக்கு நான் $1 million ஒர்த்து கிடையாது, அதுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்ட்டு யாகு வாங்க மறுத்துறாங்க. நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் சில யூனிவர்சைட்ஸை பிடிச்சி September 4, 1998 கூகுள் வெப் சர்ச்சையும் லான்ச் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான வெப்சைட்ஸாக இருக்குது. இது எப்படின்னா 3 months ஒரு நாளைக்கு 10,000 சர்ச் பண்ணுற அளவுக்கு இந்த வெப்சைட் ஆகுது. ஒரு சில வருஷத்துலேயே ஒரு நாளைக்கு 1 million சர்ச் பண்ணுற அளவுக்கும் இந்த வெப்சைட் இருக்குது. கூகுள் வந்து அதோட க்ரோத் எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ, அதே சமயம் யாகுவோட க்ரோத் ரொம்ப டவுனாகவும் போய்கிட்டே இருந்தது. ஸோ இதை பார்த்து யாகு என்ன பண்ணு, சரி ஓகே கூகுள் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கூகுள் கிட்ட வந்து யாகு வந்து இது எங்களுக்கு கொடுத்துருங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குறப்போ கூகுள் வந்து முடியாது. இப்போ வரைக்கும் யாகுவால கூகுளை பீட் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் கூகுளோட க்ரோத் அப்ல போய்கிட்டே தான் இருக்குது. இப்பெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம். போய் ஹாய் சாப்பிட்டியா ஆர் மைலி அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்கோம். பட் ஆனால் ஒரு காலத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு மெசேஜும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு மெசேஜுக்கு வந்து 1 ரூபா அப்படின்னு போகும். எக்ஸ்ட்ரா காசு ரேட் கட்டு அந்த மாதிரிலாம் பூஸ்டர்லாம் போட்டாலுமே ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும். அதுக்கு ஸ்டார் இந்த மாதிரி ஒரு ஹேஷ் இந்த மாதிரி போட்டு அந்த மெசேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்போ மெசேஜ் போகும், இன்ட்ரெஸ்டான டாபிக் போயிட்டு இருக்கிறப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்போம். பார்த்தா 99 மெசேஜ் அது முடிஞ்சிடும், எங்கேன்னு சொல்லாமே போயிடுவாங்க. இதனால சண்டையும் அப்பப்போ வரும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக வந்தது தான் வாட்ஸ்அப். இதை வந்து ஜான் கோமோ பிரைன் ஆக்டம் அப்படிங்கிறவங்க வந்து 2009 ஜான்வரியில் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. இதை லான்ச் பண்ணுறப்ப வந்து இது ரொம்ப செக்யூரான ஆப், இதுக்கு சார்ஜில் எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு $1 மட்டும் பே பண்ணால் போதும், இயர்க்கு $1 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் பெருசாக யாரும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆரம்பிக்கல. ஸோ இப்போ வரைக்கும் நல்ல ஒரு சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் வந்து அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்கிடுறாங்க. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்க ஒவ்வொரு ஃபோன் கால்ஸுக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்னு தகுந்த மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி டியூரேஷன் தகுந்த மாதிரி அமௌண்ட் போயிட்டு இருக்கும். காசு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரேட் கேட்டுற பூஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருக்கோம். நெட் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேக் போட்டு அது ஒரு லிமிடெட் வரைக்கும் தான் நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் டாப்
இன்னும் வந்து ஏர்டெல், ஏர்செல், ஐடியா, டொக்கோமோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. ஏர்செல் வந்து எதையோ சாதிச்ச மாதிரி அவங்க ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பாக்கெட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் ஒரு இதை கொண்டு வந்தாங்க. எந்த பயனும் இல்லை. ஸோ இப்படி இருந்த டைம்ல வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண முடியாத ஒரு லிமிடெட் மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ இருந்த டைமில் அந்த டாப் பிராண்ட்ஸுக்கு எல்லா கம்பெனிஸுமே ஒரே மாதிரி பிளான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து December 27, 2015 வந்து ஜியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து லான்ச் ஆகுது. லான்ச் பண்ணி அவங்களோட சிம்மை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் கால் பேசிக்கலாம், இன்டர்நெட் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரோட அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே பிடிச்சி போகுது. இந்தியாவில் வந்து 4G அப்படிங்கிறது அதோட ஸ்பீடை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதே டைம்ல வந்து அதோட மற்ற காம்படிட்டர்ஸான மற்ற கம்பெனிஸ் எல்லாமே டவுன்ல போக ஆரம்பிக்குது. ஜியோட வந்து நல்லா பீக்ல போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜியோ வந்து இதுக்கான ஒரு அமௌண்ட் அப்படின்னு ரீசார்ஜுக்கு ஒரு அமௌண்ட் வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் மற்ற கம்பெனிஸை விட இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஜியோட க்ரோத் நல்லாவே மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து ஏர்செல் அதோட கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிட்டே போயிட்டாங்க. இப்போதைக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற வந்து ஏர்டெல்லும் வோடஃபோன் ஐடியா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டைம்ல வந்து ஏர்டெல், ஜியோ இதுல யாரு ஃபர்ஸ்ட் 5G லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. ஜோஹான்ஸ் வெட்டர் ஜெர்மனி சேர்ந்த ஒரு ஜாவலின் த்ரோ அத்லெட். இவர் வந்து 2017 ஜாவலின் த்ரோல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணி சாம்பியன்ஷிப்ல இருக்காரு. இவரோட ஹையஸ்ட் வந்து 97.76 வேர்ல்ட் ரெக்கார்டு இவர் பண்ணியிருக்காரு. நீரஜ் சோப்ரான்னு ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியரஸ்டாக வர மாதிரி இருக்கு, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ இவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஜோஹான்ஸ் வெட்டர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஜாவலின் த்ரோ பண்ணுறது வந்து நார்மலாக பைக் ஓட்டுற மாதிரி எனக்கு. இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ நான் ஈஸியாக என்னால் 90 தாண்டி என்னால் த்ரோ பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி அவங்க நீரஜ் சோப்ரா அவங்களுக்கு இந்த இதுக்கு அவங்க காப்பது. ஸோ நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் பண்ணுறேன், நான் என்னோட மேட்ச் வந்து நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி மேட்ச் போகுது. சிங்கம் களையிறங்கிருச்சு. ஜோஹான்ஸ் வெட்டர் என்ன ஆகுறாருன்னா, செமிஃபைனலுக்கே போகாமல் தோக்குறாரு. ஃபுல் ப்ரெஷர், எல்லா கண்ட்ரி சொல்கிற அந்த ப்ரெஷர்னால அவர் வந்து செமிஃபைனலுக்கே போகல. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். நீரஜ் சோப்ரா அந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாரு, கோல்டு அடிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் ஒலிம்பிக் அத்லெட்டிக் ஈவெண்ட்ல இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்றாங்க. இந்தியாவோட ஃபிளாக் மேலே போகுது. ஒரு லீவ் நாள்னா ஃபேமிலியோட போய் சரி போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம மைண்டுக்கு வருது மூவி. சரி மூவி போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ இருந்த டைமில் வந்துட்டு அங்கே தேட்டருக்கு போனால் பார்க்கிங் சார்ஜ், அங்கே போய் ஸ்நாக்ஸ் வாங்குறது அப்படின்னு ஒரு ஒரு ஃபேமிலி போச்சுன்னா ஒரு டிக்கெட் சார்ஜோட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் ஆயிரும். முப்பது நாள் டென் டேஸ்லயே வந்து பெரிய ஹீரோ மூவியா இருந்தாலும் ஓடிடிக்கு வந்து ரிலீஸ் ஆரம்பிச்சு. ஸோ எல்லாரும் மைண்ட் செட் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, அங்கே போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணி படத்தை பார்க்கறக்கு வீட்டில இருந்தே படத்தை பார்த்தலாமே, 30 நாள் இங்கேயே வந்துருமே, ஓடிடிக்கே கொடுத்துருவாங்களே, இங்கேயே நம்ம பார்த்தலாமே அப்படின்ட்டு ஓடிடியோட க்ரோத் நல்லாவே பெருசாக ஆரம்பிச்சு. பட் என்னதான் ஓடிடியில வீட்டில் உட்காந்து எல்லாரும் படத்தை பார்த்துட்டு இருந்தாலும் தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு படத்தை பார்க்குற ஃபீலே வேற லெவல். ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது. அப்படியே அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க. என்ன காசா பணமா? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓகே டாடா, பை பை.